போலாம் அடி. ராமு, திடீர்னு இருக்கிற மாதிரியே இல்ல. பொத்திட்டு வேலையை பாக்குறியா? பாக்குறோம் பாக்குறோம், எத்தனை பேத்த நாங்க பாத்துருப்போம். வேற யாரு டிக்கெட் வேணுங்க? அப்படி ஒரு ஒரு பயில சில்லற கொண்டு வராதீங்க. நான் எங்க போய் சில்றேன்? இந்த டிக்கெட் புடி, சில்லற தரேன் உனக்கு. யோ, நீ எங்க போன? வீட்டுக்கு தான். நீ வீட்டுக்கு போய் இல்ல சுடுகாட்டுக்கு போ. இப்ப எங்க போறோமோ முதல்ல டிக்கெட் எடு. அப்படி விவரமா கேளியா? பொன்மலைப்பட்டி ஒண்ணு குடு. என்ன 3 ரூபாய் குடுக்குற? டிக்கெட் 4 ரூபாய் இல்ல, என்ன 1 ரூபாய் குடு. யாரை ஏமாத்த பாக்குற? போதில இருக்கானே போத்தில்லான்னு பாக்குறியா? 3 வருஷமா இதே ரூட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சத்திரத்துல இருந்து அங்க போறதுக்கு 3 ரூபா தான், 4 ரூபா கேக்குறேன். அதே கவர்மெண்ட் பஸ், இது பிரைவேட் பஸ். பிரைவேட்னா டிவி டேப் எல்லாம் இருக்குல்ல, போடாது. பாட்டு கேக்குறீல்ல? காத புத்திக்கிறேன். என்னதான் சாமி விட்டு வந்தாலும் சனியே சும்மா விட மாட்டேங்கிறியா? யோ, நிறைய டிக்கெட் போட வேண்டியது இருக்கு, நீ வேற எலவு கூட்டாதயா? கடமையை செய்யும் போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா ஐயா, உன்ன மாதிரி 4 பேர் ஏறினா போதும், விலங்கி போயிரும். ஒண்ணு 1 ரூபா குடு, இல்ல பச விட்டு இறங்கு. இறக்கி விடு, இறங்கிய இறங்கிய எங்க ஏறணும் அங்கேயே இறக்கி விடு. ரிட்டர்ன் வர்றப்ப உன இறக்கி விடுறேன். இப்ப 1 ஹவர் இல்ல ஏறின டைத்துக்கு. ஏறின டைத்துக்கா? உன்ன இந்த ரூட்ட வேணா வேணான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டா அந்த ஓனரு, இந்த வேலையும் வேணா ஒரு மண்ணும் வேணாம். இனிமே இந்த பஸ்ல நீ இதான் கண்டக்டர், நீ இதான் பேசஞ்சர். வேலையா வேலை அழிங்க. கோவப்படுறது நாய்தானோ? இது நல்லா இருக்குது. நாளை இருந்து எல்லா பஸ்ல ஏறிட வேண்டிதான். போல ரைட்.